ட்ரெண்டிங் டேப் யூடியூப்லயே ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு டேப் இருக்குன்னா அது வந்து கண்டிப்பா ட்ரெண்டிங் டேப் தான் சொல்லணும். ஏன்னா எப்படி ட்ரெண்டிங் டேப்ல வருதுன்னு யாருக்குமே தெரியாது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, ரீசெண்டாக நடந்த ஒரு கிளாஷில் கூட நிறைய பெரிய யூடியூபர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி எனக்கே ட்ரெண்டிங் டேப்பில் நான் வந்திருக்கேன், பட் எப்படி வர்றதுன்னு இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு ஐடியா கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளால் சில வீடியோஸ் எப்பவுமே இருந்துட்டு ட்ரெண்டிங் டேப்பில் வர்றதையும், சில வீடியோஸ் வராமல் போகிறதையும், வைரலானால் கூட வராமல் போகிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த ட்ரெண்டிங் டேப் பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு ஒரு ரிசர்ச்சர் பண்ண ஒரு ரிசர்ச்சை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குறிப்பிட்ட ரிசர்ச்சரோட வீடியோவை பார்த்தீங்கன்னா, நான் 2020 பார்த்தேன். அதுக்கு முன்னாடியே வந்து அவர் அந்த ரிசர்ச் பண்ணியிருந்தாரு. இந்த ரிசர்ச்சில் அவர் என்ன பண்ணுவார்னா, ரெண்டு விஷயங்கள் பண்ணுவார். ஒன்று இருந்துட்டு என்ன பண்ணுவார்னா, அவரோட கம்ப்யூட்டரோட மொத்த டேட்டாவையும் கிளியர் பண்ணிவிட்டு, அதாவது ப்ரௌசிங் டேட்டா இருக்குல்ல அது கிளியர் பண்ணிவிட்டு, ஒரு விபிஎன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவார்னா யூடியூப்குள்ளே போவார். ஸோ இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அந்த குறிப்பிட்ட பர்சன் நியூவாக வந்து வந்திருக்காரு அந்த கண்ட்ரியிலேருந்து, அவங்களுக்கு என்ன வீடியோ வந்து அந்த ட்ரெண்டிங் டேப்பில் ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இதை வந்து பண்ணியிருக்காரு. ரெண்டாவது ரிசர்ச்சில் என்ன பண்ணவர்னா, அடுத்த 6 அதாவது அவர் ரிசர்ச் பண்ண சமயத்திலிருந்து ஒரு 6 கண்டினியூஸாக ட்ரெண்டிங் டேப்பில் டெய்லியும் யார் யார் வரா, யார் யார் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டேட்டா அனலிட்டிக்ஸே பண்ணியிருக்காரு. இப்படி பண்ணி முடிச்சுட்டு இவர் சொல்கிற அந்த ரிசர்ச் மூலிமா என்ன சொல்ல வரார்னா, யூடியூப்பில் ட்ரெண்டிங் டேப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸ் ஹேண்ட் பிக், அதாவது அது இருந்து அல்காரித்தமால பூஸ்ட் பண்ணப்படலனும் யூடியூப்குள்ளேயே ஸ்டாப்ஸ்ன்னு இருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு இருக்குன்னா தமிழ்நாடை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு குறிப்பிட்ட ஸ்டாப்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட ஸ்டாப்ஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன் தான் இந்த ட்ரெண்டிங் டேப்பில் என்ன வீடியோஸ் வரணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவரோட ரிசல்ட்டை கேட்டு நிறைய பேர் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடியோவை நான் கூட பார்த்தேன். ஸோ அந்த வீடியோவை எப்படி இது கன்க்ளூஷனாக சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிசர்ச் சொன்னேன்ல, அதாவது அவர் இருந்துட்டு அவரோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியெல்லாம் டெலீட் பண்ணிட்டு விபிஎன் மூலமாக உள்ளே போகிறாருல்ல. ஸோ அப்படி உள்ளே போய் அவர் சர்ச் பண்ணும்போது அவர் பார்த்து ட்ரெண்டிங் டேப்பில் இருக்கக்கூடிய எந்த வீடியோஸுமே அதிகபட்சமான வியூஸும் போனதில்லை, அதிகபட்சமான வாட்சையும் போனதில்லை. அதாவது ஒரு அளவாக போயிருக்கு, பட் நாட் ஹிட்டிங், அந்த வைரல்ன்ற ஒரு விஷயம் அங்கே நடக்கவே கிடையாது. பட் இருந்தாலும் அதை இருந்துட்டு யூடியூப் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணும்? ரெண்டாவது, அவர் அந்த 6 இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மொத்தமாக டேட்டா அனாலிட்டிக்ஸ் போட்டாருன்னு சொன்னேன்ல. ஸோ ஒரு ஃபேமஸான யூடியூபர் இருக்காரு அந்த சைடில், லோகன் பால் அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு அவரோட வீடியோஸ் போடும் போதெல்லாம் எக்கச்சக்கமான வியூஸ் இருந்துட்டு எப்பவுமே வரும். அவருடைய வீடியோஸில் 4 வீடியோஸ் தான் மொத்தமாக அந்த 6 வந்திருக்கு ட்ரெண்டிங் டேபுக்கு. பட் ஒரு குறிப்பிட்ட நியூஸ் சேனல், நான் நியூஸ் சேனல் பேர் என்னன்னு சொல்ல விரும்பல, பட் அந்த குறிப்பிட்ட நியூஸ் சேனலோட வீடியோஸ் எக்கச்சக்கமான டைம் ட்ரெண்டிங் டேப்பில் வந்திருக்கு. இருப்பினும் லோகன் பால் வீடியோஸோட அந்த வீடியோஸ்க்கு வியூஸ் கம்மியாக தான் போயிருக்கு. ஸோ இது மூலயமாவே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம், யூடியூபோட வீடியோஸ் ஹேண்ட் பிக் பண்ணப்படுது, அதாவது ட்ரெண்டிங் டேப்பில் மட்டும்தான், மற்ற டேப்லலாம் இருந்துட்டு கண்டிப்பாக அல்காரிதம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுது, அல்காரிதம் தான் ஒர்க் பண்ணுது, பட் ட்ரெண்டிங் டேப்பை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் பிக் பண்ணப்படுது அப்படிங்கிறத கண்டினியூஸாக சொல்கிறாங்க. இந்த ரிசர்ச் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நிறைய பேர் இருந்துட்டு இந்த ரிசர்ச்சுக்கு சொல்ல போனால் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் இருந்துட்டு இது மாதிரி வீடியோஸ் இருந்துட்டு தான் எதிர்பார்க்காத வீடியோஸ்லாம் ட்ரெண்டிங் டேப்பில் போகிறத பார்த்து கோவப்பட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி நம்மளோட இப்போ ட்ரெண்டிங் டேப்பை கூட நீங்கள் இப்போ போய் எடுத்து பாருங்களேன், எந்த வீடியோஸ்க்கும் ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் இருக்காது, எல்லாமே இருந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். பார்க்கும்போது நம்மளுக்கே கூட அப்படி தான் தோணும். வெல், இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு டிபேட்டுக்கு வரலாம். ஸோ இதை நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் யூடியூப், இட்ஸ் இந்த ஆன்ஸ் ஆஃப் யூடியூப். அவங்க இருந்துட்டு இருக்கணும், அவங்க இருந்துட்டு இந்த வீடியோஸ்லாம் ப்ரொமோட் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா, வெல் இட்ஸ் கிரேட், அவங்களோட பிளாட்ஃபார்ம், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்க தான், அதுதான் நடக்கும். நீங்கள் இன்னும் புரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட்ஸை மட்டும்தான் மேக்ஸிமம் ட்ரெண்டிங் டேப்லேயே போடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இருந்துட்டு ஒரு முக்கியமான ஹிஸ்ட்ரி ஸ்டோரியை இருந்துட்டு நீங்கள் திருப்பி சொல்ல போகிறீங்க, நீங்கள் அதுக்கான வீடியோஸ் மேக் பண்ண போகிறீங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட வீடியோஸ் ட்ரெண்டிங் டேப்புக்கு வர வாய்ப்பு இருக்குது. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபேமஸ் யூடியூபராக இருக்கணும். அப்போ தான் உங்கள் மேலே இருந்துட்டு ஒரு கண் வச்சுட்டே இருப்பாங்க, உங்களோட வீடியோ வந்தோடனே இது பண்ணுவாங்க. ஸோ எடுத்தோடனே ட்ரெண்டிங் டேப்புக்கு போகிறது அப்படிங்கிற ஆப்ஷன் எந்த ஒரு யூடியூபரோட வாழ்க்கையிலையும் ஈஸியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த வீடியோலேருந்து இந்த வீடியோ மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாகவே நினச்சேன். பை த பை இன்னைக்கு கரெக்டாக நான் மேக் பண்ணிட்டேன்.
இந்த வீடியோல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது யூடியூபோட ட்ரெண்டிங் டேப்ல இருக்கக்கூடிய வீஸ் ஆண்ட் பிக் பண்ணப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்லனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அல்காரிதமால தான் நடக்குது அப்படின்னா எப்படி நீங்க அதை வந்து சொல்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்க கூட சேட் பண்றதுக்கு நான் ரெடியா. நாளைக்கு ஒரு மாசான வீடியோ வந்து உங்களை வந்து பாக்குறேன். தேங்க்யூ.